நான் உலக அரங்கிலே சென்று இந்தியா என்பது ஒரு அயோக்கிய அரசாக நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல் சாசனத்தை மதிக்கவில்லை என்று சொன்ன பொழுது நம்பாதவர்கள் என்னை கைது செய்த பொழுது நம்பியிருக்கிறார்கள். அந்த பிரிவிலை எனக்கு வழக்கு போட்ட பொழுது எனக்கு கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் இந்தியா ஒரு காந்தி தேசம் என்று சர்வதேசம் நம்பிக்கொண்டிருந்ததை அம்பலப்படுத்துகின்ற வேலை இந்த அரசாங்கமே செய்திருக்கிறது. தமிழர் இந்து இல்லைன்னு சொன்னதுக்கு ஆவணம் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு அரசாங்கம் ஆவணம் ஆகியிருக்கு இல்லையா, அது எனக்கு போதும். அதுக்காக எத்தனை முறை வேணும் வழக்கு போட்டீங்கன்னா எனக்கு ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கின்றேன். அதில் அயலோ கல்லூரியில் பேசியதற்கு நீ வழக்கு போடுகிறீர்கள் என்றால் நான் இன்னும் மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். காஞ்சிபுரம் கோயிலோ சிதம்பரம் கோயிலோ இங்கே இருக்க கோயில் பார்த்தசாரதி கோயில் கபாலீஸ்வரர் கோவில்லையோ ஒரு இந்து என்று சொல்லக்கூடிய நம்ம போயிட்டு சாமியை தொற்ற முடியுமா, பூஜிக்க முடியுமா, அதுக்கு மந்திரம் சொல்லிட முடியுமா? முடியாது. அந்தந்த மதத்துக்கார் அந்தந்த கோயிலில் போக முடியும் சொன்னால் இன்னொன்று சேர்த்து பார்க்கணும், அடுத்தவன் கோயிலில் இவன் போய் பூசாரி ஆக முடியாது. ஒரு இஸ்லாமியர்களுடைய கோவிலில் போய் ஒரு கிறிஸ்தவர் வந்து இமாம் ஆயிட முடியாது. ஒரு மசூதியில் போய் ஒரு கிறிஸ்தவர் வந்து எப்படி இமாம் ஆக முடியாதோ அதே போல் சர்ச்சில் போய் இவர் ஃபாதர் ஆயிட முடியாது. கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. கல்லூரிகள் அரசியல் பேசுறேன்னா வேறு எங்கே அரசியல் பேசுறது? மாணவர்கள் அரசியல் பேசவில்லை என்றால் வேறு யார் அரசியல் பேசுவது? பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் கூடி பறந்துட்டு இருக்குது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்துட்டு இருக்குது, பல பள்ளிகளில் நடந்துட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரு டெல்லியில் உட்காந்து மோடி நேரடியாக பேசுறார். இங்க இருக்க கலெக்டருக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபியை கேள்வி கேட்பீங்க, மோடியை கேள்வி கேட்பீங்க, ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சமூக விரோதி. அந்த மாட்டினுடைய சிறுநீரை ஊத்தி நீங்க அவனுக்கு வந்து என்ன சொல்றது? இதுக்கு மேல என்ன சொல்றது அவங்களுக்கு பத்தி? இந்து மதம் மட்டும்தான் உலகத்தில் அனைவரும் சமம்னு சொல்லல, மீறி எல்லா மதத்திலையும் சொல்றான். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஒருத்தன் தலையில் பிறந்தான், இன்னொருத்தன் தோளில் பிறந்தான், இன்னொருத்தன் தொடையில் பிறந்தான், ஒருத்தன் காலில் பிறந்தான்னு சொல்லி அனைவரையும் சமமற்றவர்களாக உலகத்தில் சித்தரிக்கக்கூடிய ஒரே மதமாக இந்து மதம் இருக்கிறது. தமிழர்கள் வேறு, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. இங்கே குருமூர்த்திகள் பேசலாம், பாண்டேக்கள் பேசலாம், இங்கே மோடிக்கள் பேசலாம், அமித்ஷாக்கள் அநியாயங்கள் செய்யலாம். அயோக்கியன் என்று சொல்லுவதற்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் எங்களுக்கான ஆயுதமாக நாங்கள் பார்க்கின்றோம். மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றியிருக்கிறார்கள். மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஒரு வரலாற்று திருப்பு முனையை உருவாக்கியது. நாம் எப்பொழுது வேண்டுமானால் கல்வி கற்றுக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. இந்த கல்வியை வைத்துக் கொண்டு இந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டல, அப்படியான வேலை வாய்ப்புகள் இந்த அரசாங்கம் உருவாக்கவில்லை. பட்டய படிப்பு எப்போ வேணுமானும் படித்துக் கொள்ளலாம், ஆனால் சுதந்திரத்தை இழந்து விட்டோம் என்றால் திரும்ப மீட்டெடுப்பது என்பதிலே மிகப்பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். மே 17 இயக்கம் என்ற பெயரை நாங்கள் ஏன் வைத்தோம் என்றால் தன்னுடைய சுதந்திரத்திற்காக, தன்னுடைய உரிமைக்காக ஒரு இன மக்கள் போராடி ஒரு இனப்படுகொலை சந்தித்தார்கள். ஆனால் இனப்படுகொலை சந்திக்கும் பொழுதும் கூட அவர்கள் தங்கள் கோரிக்கையை விட்டு கொடுக்கவில்லை. தமிழீழ மக்கள் தங்கள் விடுதலை கோரிக்கை எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எந்த முனையிலும் அவர் முள்ளிவாய்க்காலையில் முற்றுகை இடப்பட்ட பொழுதிலும் கூட விடுதலை கோரிக்கையை அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இந்த சண்டை வெறும் பாஜகக்கு எதிரான சண்டை அல்ல, இது வைதிகத்திற்கு எதிரான சண்டை, ஆரியத்திற்கு எதிரான சண்டை, அந்த பார்ப்பனியத்துக்கு எதிரான சண்டை, அந்த இந்து மதத்திற்கு எதிரான சண்டை. நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. தமிழ இந்துவா இருந்தானால் இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்குறாங்க, கருத்துரிமையை பற்றி தமிழ்நாட்டில் பேசுவதற்கு இடம் இருக்கிறதா என்றால் லயோலா கல்லூரி அமைத்திருக்கக்கூடிய இந்த மேடையில் மட்டும்தான் பேசக்கூடிய நிலை இருக்கிறது என்கின்ற நிதர்சனம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்துத்துவ பாசிச கும்பலினுடைய அரசியலை அம்பலப்படுத்துகின்ற எவருக்கும் இந்திய அளவிலே அரங்குகளிலே கருத்துரிமை பேசுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நாசிகளினுடைய கூடாரம் இங்கே அமைந்திருக்கிறது. 1933 நாசி அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற உடனே என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் இப்பொழுது நடைமுறையாகி கொண்டிருக்கிறது. நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டிய, கவலையுடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தபோது ஜெர்மனியை எப்படி கட்டுப்படுத்தினானோ, எப்படி அந்த மக்களை தன்னுடைய பயங்கரவாதத்திற்கு அடிபணிய வைத்தாரோ, எப்படி ஒரு ஜனநாயக குடியரசை அது நாசி குடியரசாக பாசிச அரசாக மாற்றினாரோ, அந்த வழிமுறையெல்லாம் அச்சு பிசகாமல் பாஜக செய்துட்டுருக்கு. கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசுகின்ற நபர்களை அழைக்கக்கூடாது என்றெல்லாம் சுற்றறிக்கை அனுப்புகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிகள் அரசியல் பேசலன்னா வேற எங்க அரசியல் பேசுறது? மாணவர்கள் அரசியல் பேசவில்லை என்றால் வேறு யார் அரசியல் பேசுவது? மாணவர்கள் தான் ஒரு வரலாற்றை படைக்கிறார்கள், வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அரசியல் ஆட்சி முறை தவறாக இருக்குது என்றால் அதை புரட்டு போடுகிறார்கள். உலக வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கல்லூரிகளுக்குள்ளார பல்கலைக்கழகங்குள்ளார அரசியல் ஆளுமைகள் வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்துத்துவ கும்பல்களினுடைய பாண்டேக்கள் கல்லூரிகள் தோறும் கருத்துரைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. வேற இந்துத்துவ கும்பல் மட்டும்தான் நீங்க பேச வேண்டும் என்கின்ற ஒரு முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில், மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில், பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் கொடி பறந்துட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்துட்டு இருக்குது, பல பள்ளிகளில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம், அந்த கொடி இறக்கப்படுறதுனால நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்கே கல்விக்கூடங்களில் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் மட்டும் எப்படி வரலாம்? அதை யார் கேள்வி கேட்பது? இந்த தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற காந்தியடிகளை கொலை செய்த கும்பலை நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள நீ அனுமதிக்கலாம், அதனுடைய கொடி அங்க பறக்கலாம். ஆனால் சுதந்திரமாக சிந்தியுங்கள், நேர்மையான அரசை உருவாக்குங்கள் என்று நாங்கள் மாணவர்களை சந்தித்து பேசக்கூடாது என்று கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள் என்றால் இங்கே நடப்பது ஜனநாயக ஆட்சியா இல்லையா? ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தோடனே செய்த விஷயங்கள் என்ன? முதலிலே அவர் செய்தது கருத்துரிமை தடுக்கின்ற வேலை செஞ்சார். என்ன பண்ணார்னால், அங்கே ஹிட்லரினுடைய அல்லது நாசிக்களினுடைய கட்சியை தவிர வேறு எந்த கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று கூடக்கூடாது, பேசக்கூடாது, கருத்தரங்குகள் நடத்தக்கூடாது, அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற தடை சட்டம் கொண்டு வந்துச்சு. இது அவங்களுக்கு மட்டுமல்ல, கத்தோலிக்களுக்கும் இதே சட்டம் கொண்டு வந்தாங்க. வாட்டிகனுக்கு போய் அவர் வந்து போப்பாண்டவரை பார்த்து ஒப்பந்தம் போட்டு கூட கத்தோலிக்கர்களினுடைய சங்கங்கள் கலைக்கப்பட்டன. ஏனென்றால் நாளைக்கு அவர்கள் தங்களுக்கு எதிராக கழகம் எதனும் செய்து விடுவார்கள் என்ற கவலை அவர்களுக்கு இருந்தது. ஆக பேச்சுரிமை என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? நாடு முழுவதும் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக, இவர்களுடைய எதேச்சு அதிகாரம் இவங்களுடைய அடக்குமுறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை வாக்கெடுப்புக்கு விட்டாங்கன்னால் அங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் அதை எதிர்த்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே அந்த கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது பிரதிநிதிகளை கைது செய்கிறது நாசி அரசாங்கம், கம்யூனிஸ்டுகளை கைது செய்கிறது நாசி அரசாங்கம். இவர்களை எல்லாம் கைது செஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவன் வாக்கெடுப்பை நடத்துறான். இதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நடந்துட்டு இருக்குது. வாக்கெடுப்பு நடத்தினா ஆட்சி கவுந்தனம் என்று சொல்லி தான் அவர்களை ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய அரசியல் நடந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது 10% இடஒதுக்கீடு உயர் சாதிக்கு கொடுக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இது போன்று தான் வெளியில் நிறுத்தி வச்சுட்டு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. இது மட்டுமல்ல தோழர்களை, ஹிட்லர் செய்த மிக முக்கியமான வேலை அங்கே மாநிலங்களினுடைய மாகாணங்களினுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக கலைத்து போட்டது. அங்கே மாநிலங்களின் ஆட்சி மாகாணங்கள் ஆட்சியே இல்லாத அளவுக்கு முற்றிலுமாக கலைத்து போட்டு ஒற்றை மைய ஆட்சியை, ஜெர்மனியினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி மைய ஆட்சி முறையாக ஹிட்லரின் நேரடி பார்வையில் கீழே கொண்டு வந்தாங்க. அங்கே மாகாணங்களுக்கு இருந்த உரிமைகள், மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகள் எல்லாம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டன. அதே நிலைமைதான் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இங்கே எந்த மாநிலத்திற்குமான இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமை, வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையிலிருந்து இங்கே கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை கொண்டு வந்து அமர்த்துகின்ற அந்த உரிமை வரை அனைத்தும் மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் டெல்லியில் உட்காந்து மோடி நேரடியாக பேசுறார். இங்க இருக்க கலெக்டருக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? இங்க கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரை நேரடியாக டெல்லி அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதே வேளையை மோடி அரசு செய்கிறது. அது மட்டுமல்ல, ஹிட்லரினுடைய கருத்திற்கு நாசிகளினுடைய கருத்திற்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை பொது இடத்துல வைத்து அவமானப்படுத்துவது. இப்படித்தான் ஹிட்லரினுடைய கருத்திற்கு விமர்சனம் தெரிவித்தார்கள் சொல்லிட்டு இரண்டு ஆசிரியர்களை
பெண்களை வந்து பொது இடத்துல நிக்க வச்சு தலையை மொட்டை அடிச்சாங்க. இன்னொரு இன்னொரு அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து இது போன்ற மாற்று கருத்தை சொன்னார்ன்னு சொல்லி நான் இந்த தேசத்திற்கு எதிரானவன் சொல்லி அவன் கழுத்துல போர்டு மாட்டி நடுச்சந்தில் நிக்க வச்சாங்க. இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நாசிக்களின் கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அனைவரும் பொது சமூகத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டார்கள். அதான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது. நீங்க பிஜேபியை கேள்வி கேட்பீங்க, மோடியை கேள்வி கேட்பீங்க, ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சமூக விரோதி, நீங்க அர்பன் நக்சலைட், நீங்க மாவோயிஸ்ட், நீங்க தேச விரோதி, நீ பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லக்கூடிய இந்த யுக்தி இவன் கண்டுபிடிக்கல. ஹிட்லர் என்ன பண்ணனோ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வர்றது. இதெல்லாம் முன்னாடி ராமாயணத்துல சொல்லிட்டான், இதெல்லாம் மகாபாரதத்துல சொல்லிட்டான், இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இந்த கும்பல் இப்ப என்ன சொல்லுதுன்னா புவியீர்ப்பு விசையே இல்லைன்னு சொல்றானுங்க. நியூட்டனுடைய விதிகளே தப்புன்னு சொல்றான். இந்த அளவுக்கு இவர்கள் மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வரான். ஆனா ஒரு விஷயத்த தெளிவா இருக்கிறான், கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் வந்து வராக அவதாரம். அந்த வராகம் என்பது பன்றி. ஆகவே அந்த பன்றி வராக அவதாரம் பன்றி வடிவத்திலே கிருஷ்ண பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து நாட்டை காப்பாற்றியது போல இப்பொழுது பன்றி காய்ச்சல் வடிவிலே நாட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அமித்ஷாவை கைவிடலாமே. அவன் தெளிவாக கொண்டு போய் எய்ம்ஸில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறான். ஏன் இப்ப சொல்ல இப்ப பார்ப்போம். இது வந்திருக்கிறது பன்றி காய்ச்சல் என்பது கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய மறு அவதாரம் தான் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மொத்தமா அந்த மாட்டினுடைய சிறுநீரை ஊத்தி அவனுக்கு வந்து என்ன சொல்றது, இதுக்கு மேல என்ன சொல்றது அவங்களுக்கு பத்தி. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தனக்குன்னா ஒண்ணு மத்தவனுக்குன்னா வேற ஒண்ணுன்னு வைக்கக்கூடிய நிலைமையில தான் நின்றுட்டு இருக்கு. ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற ஒரு அரசாட்சி முறை இந்தியாவில் வந்திருக்கிறது. என்ன செய்ய போறோங்கிற கேள்வி தான் நமக்கான கேள்வியாக இப்போ நிற்குது. அப்போ ஹிட்லரினுடைய இந்த முறைகளை அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் தான் இன்னைக்கு கருத்துரிமை பேச்சுரிமை என்பது முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. இந்த கருத்துரிமை பேச்சுரிமை வந்து இதற்கு முன்பாக இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தப்போ இதே தான் தடுத்தாங்க. அப்பொழுது தீர்ப்பு இது குறித்தான ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதை குறித்து விவாதிச்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, ஆமாம் கருத்துரிமை பேச்சுரிமை கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் மாற்று கருத்தாக ஒன்று முன் வைச்சார். ஏன்னால் கருத்துரிமை என்பதும் பேச்சுரிமை என்பதும் நீங்கள் பிறப்பில் வருவது, ஒரு அரசாங்கம் உறுதி செய்கிறது அல்ல. நீங்கள் சிந்திப்பதும் நீங்கள் பேசுவதும் என்பது உங்கள் பிறப்பில் வரக்கூடிய உரிமையே ஒழிய ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வழங்குகின்ற உரிமை அல்ல. நீங்கள் உணவு உண்பது, நீங்கள் நீர் குடிப்பது என்பது உங்கள் உயிருக்கு எப்படி தேவையானதாக இருக்கிறதோ அதே போல சிந்திப்பதும் கருத்துக்களை பேசுவதும் உங்களுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையை தான் இப்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் மறுத்து வருகிறது, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் மறுத்து வருகிறது. இப்படியாகத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் அதை முற்றிலுமாக நீர்த்து போகக்கூடிய செயல்களை, அது இல்லாத செயலை, நீங்கள் அரசியல் சாசனம் தான் இந்தியாவை இணைத்து வைத்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பல தேசிய மக்களை இணைச்சு வச்சிருக்கிறது அரசியல் சாசனம் தான். அந்த அரசியல் சாசனத்தை நம்பி தான் அத்தனை பேர் இந்தியாங்கிற ஒற்றை நாட்டுக்குள் இணைஞ்சாங்களே ஒழிய வேற எதையும் நம்பி சேரலை. அனைவரையும் இணைப்பது அரசியல் சாசனம், அனைவருக்கும் உரிமையை வழங்குவது அரசியல் சாசனம். அந்த சாசனத்தில் எனக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லி தான் இந்தியாவின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்கின்றோம். அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம வரி கொடுக்கிறோம். அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம வாக்களிக்கின்றோம். ஆனால் அரசியல் சாசனமே இங்கே ரத்தாகுது அப்படின்னால் அதுக்கப்புறம் என்னடா நாடுன்னு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிரும்? இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர் உருவாக்குகிறார்கள். ஏன்னா இந்துத்துவ கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையெல்லாம் நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமூர்த்தி வந்து ஒரு 3-4 முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார்னால் இந்தியாவிலேயே வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பு எந்த அரசனின் ஆட்சியும் நடக்கவில்லை. இங்கே ஒரு அரசனுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் ஆட்சி நடக்கலை. இங்கே நடந்தது ஒரு தர்மத்தின் ஆட்சி. அந்த தர்மம் என்பது மனு தர்மம் என்று சொல்லுகிறார். இது நம்ம சொல்லலை. 2000 அரசர்களின் ஆட்சி இங்கே நடக்கலை, மனு தர்மத்தின் ஆட்சி தான் நடந்ததுன்னு சொல்கிறார். அந்த மனு தர்மம் எப்பொழுது தூக்கி வீசப்படுகிறது என்றால் எப்பொழுது இந்தியாவின் அரசியல் சாசனத்தை
அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொண்டு வர்றாங்களோ அன்னைக்கு தான் வருது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அது கோபம் வருது. அந்த அரசியல் சாசனம் அனைத்து மக்களும் சமம்னு சொல்லுது தெரியுங்களா, அதுதான் இந்துத்துவத்திற்கு எதிரானது. ஏன்னால் இந்து மதம் மட்டும்தான் உலகத்தில் அனைவரும் சமம்னு சொல்லலை, மீறி எல்லா மதத்திலையும் சொல்கிறான். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஒருத்தன் தலையில் பிறந்தான், இன்னொருத்தன் தோளில் பிறந்தான், இன்னொருத்தன் தொடையில் பிறந்தான், ஒருத்தன் காலில் பிறந்தான்னு சொல்லி அனைவரையும் சமமற்றவர்களாக உலகத்தில் சித்தரிக்கக்கூடிய ஒரே மதமாக இந்து மதம் இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய மதமோ தமிழர்களுடைய சமயமோ அப்படி இல்லை. தமிழர்கள் வேறு, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, தமிழர்கள் அனைவரும் சமம்னு சொல்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுவது தமிழர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்து மதத்தின் நம்பிக்கை என்பது அனைவரும் சமம் இல்லை என்று சொல்லுவதுதான் இந்து மதத்தின் நம்பிக்கை. அதனால தான் இந்துத்துவத்திற்குள் சகோதரத்துவமே கிடையாது, நட்பு என்பதே கிடையாது, அன்பு என்பதே கிடையாது, அங்கே நேர்மை என்பதும் கிடையாது. ஆனால் தமிழர்களினுடைய நம்பிக்கைகளிலே அன்பு என்பது இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அறம் இருக்கிறது. நமக்கு அறம் முக்கியம், அவனுக்கு தர்மம் முக்கியம். அந்த தர்மம் என்பதற்கும் அறம் என்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன, வேறுபட்ட நிலைகள் இருக்கின்றன. என தர்மம் என்பது பிறப்பில் வருவது, ஆனால் அறம் என்பது அனைத்து மனிதருக்கும் வரக்கூடிய, இந்த உலகத்தை நேசிப்பதால் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இது. அங்கே தர்மத்தை பற்றி பேசக்கூடிய கும்பல்கள் சாதி தர்மத்தை தான் பேசுவான், வேற ஒன்றை பற்றி பேச மாட்டான். ஆக இந்த தர்மத்தை முன்னிறுத்தக்கூடிய மனு தர்மத்தை தான் அவன் அரசியல் சாசனமாக மாற்ற விரும்புகின்றான். அந்த மனு தர்மத்தினுடைய அரசியல் சாசனத்திலே மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது? சூத்திரர்களாகிய நாம் கல்வி கற்க கூடாது, சூத்திரர்களாகிய நாம் சொத்து சேர்க்க கூடாது, நீதிமன்றம் என்று வந்துவிட்டால் சூத்திரர்கள் பேசுவதை நீ நம்பக்கூடாது. மனு தர்மத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடத்துல உயர் சாதியைச் சேர்ந்தவன் பார்ப்பனன் வந்தான் என்றால் அவன் நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். ஆனால் ஒரு சூத்திரன் வந்தான் என்றால் நல்ல பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பி அவன் கையிலே கொடுத்தால் அதை பிடிக்கும் பொழுது அவன் கையில் புண்ணு வராமல் இருந்திருந்தால் உண்மையை சொல்றான் என்று அர்த்தம் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சூத்திரன் பொய் சொல்லுவான் என்று மனு தர்மம் எழுதி வைத்திருக்கிறது. ஒரு சூத்திரன் சொத்து சேர்க்க கூடாது, அப்படி மீது சேர்த்தால் அதை உயர் சாதிக்காரன் அடித்து பிடுங்கிக் கொள்ளலாம், அதில் தவறு இல்லை. ஒரு சூத்திரனை ஒரு உயர் சாதிக்காரன் கொலை செய்தால், ஒரு தவளையை ஒரு மனிதன் கொலை செய்தால் என்ன பாவமோ அந்த பாவம் தான் அந்த உயர் சாதி காரணம் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனு தர்மத்தை இன்னைக்கு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். மனு தர்மம் என்ன சொல்லுது? சூத்திரன் சொத்து வச்சு கூடாதுன்னு சொல்லுது. அதை தான் இங்கே வந்து எட்டு வழிச்சாலையில் இருக்கிற நிலத்தை எல்லாம் பிடுங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து நின்றுக்குது, சட்டத்தை போடுகிறது. இங்கே நிலம் சூத்திரன் கையில் இருக்கிறது, அந்த நிலத்தை பிடுங்குவதற்காக தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே கருத்து உரிமையை கல்வி உரிமையை பேசுகின்ற உரிமை நமக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக வருகிறது, அதைத்தான் இப்பொழுது முறித்து போடுகிறார்கள். ஆக மனு தர்மத்தின் ஆட்சி முறைதான் இங்கே இந்தியாவின் ஆட்சி முறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே மோடி அரசாங்கம் மனு தர்மத்தை ஆட்சி முறையாக கொண்டு வருகிறது. அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அரசியல் நமக்கு அவசியமான அரசியலாக நிற்கிறது. இல்லை என்றால் நாம் மறுபடியும் 2000 வருடங்களுக்கு முன்பு எப்படி வீழ்த்தப்பட்டோமோ அதுபோல மறுபடியும் நாம் வீழ்த்தப்படுவோம் என்கின்ற நிலைதான் இன்று இருக்கிறது. ஆகவே தோழர்களே, இங்கே கருத்துரிமையை மறுப்பது என்பது இரண்டு வழிகள் நடக்கிறது. ஒன்று நாசிக்கள் செய்த அந்த வழிமுறை, இன்னொன்று மனு தர்மத்திலே இருக்கக்கூடிய அந்த தர்மத்தின் அடிப்படையிலே சூத்திரர்களாகிய நாம் கல்வி கேட்கக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது, செல்வங்கள் சேர்க்கக்கூடாது, நாம் கருத்துக்களை சிந்திக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இதுதான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை. ஆனால் இங்கே குருமூர்த்திகள் பேசலாம், பாண்டேக்கள் பேசலாம், இங்கே மோடிக்கள் பேசலாம், அமித்ஷாக்கள் அநியாயங்கள் செய்யலாம், இதை பற்றி எல்லாம் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கப் போவதில்லை என்பதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கு இங்கே உச்ச நீதிமன்றங்களிலோ உயர் நீதிமன்றங்களிலோ அவர்கள் செய்த குற்றங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்கள் இங்கே தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தேச பாதுகாப்பு சட்டம் பாய்கிறது, தேச விரோத சட்டம் பாய்கிறது. யார் மீது? இங்கே மக்கள் உரிமையை பேசுகின்ற அனைவரின் மீதும் பாய்கிறது. இது இன்னைக்கு கொண்டு வரவில்லை வெள்ளைக்காரன், அவன் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த அந்த சட்டத்தை, இந்த 124A பிரிவை கொண்டு வந்த அந்த சட்டம் இவன் கொண்டு வந்த சட்டம் இல்லை, வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் பொழுது அவர் இர்வினுக்கு கொடுத்த தன்னுடைய பரிந்துரைகள் தாங்கள் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பல்வேறு சரத்துகளில் ஒன்று என்னன்னால் இந்த 124A என்கின்ற தேச விரோத சட்டத்தை ரத்து செய்யுங்கள் காந்தி எழுதி கொடுத்தார். அப்படினால் எவ்வளவு பெரிய அயோக்கியமான சட்டத்தை வைத்துக் கொண்டு இன்னும் இந்த ஆட்சி நடந்து வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 124A பிரிவின் கீழ்தான் தந்தை பெரியார் அவர்களுடைய பத்திரிகை முடக்கப்பட்டது.
குடியரசு என்கின்ற பத்திரிகை முடக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் தான். ஆக இந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் காந்தியும் பேசியிருக்கிறார். காந்தி சொல்லியிருக்கிறார், நான் தேசத்துக்கு விரோதம் என்றால் எது தேசம் என்று வரையறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த தேசத்துக்கு நான் விரோதியா என்பதை வரையறுப்பதற்கு முன்பாக தேசத்தை வரையறுங்கள் என்று பேசியிருக்கின்றார். இதை ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் காந்தி இந்த சட்டத்தை பிரித்து இந்த பிரிவை பற்றி என்ன சொன்னார் என்று சொன்னதற்காகத்தான் அதே பிரிவில் எனக்கு வழக்கு போட்டார்கள். அந்த பிரிவில் எனக்கு வழக்கு போட்ட பொழுது எனக்கு கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் இந்தியா ஒரு காந்தி தேசம் என்று சர்வதேசம் நம்பிக்கொண்டிருந்ததை அம்பலப்படுத்துகின்ற வேலை இந்த அரசாங்கமே செய்திருக்கிறது. இதற்கு மேல் வேற என்ன வேண்டும்? என் வேலை எளிதாக முடிந்து விட்டது. நான் உலக அரங்கிலே சென்று இந்தியா என்பது ஒரு அயோக்கிய அரசாக நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல் சாசனத்தை மதிக்கவில்லை என்று சொன்ன பொழுது நம்பாதவர்கள் என்னை கைது செய்த பொழுது நம்பியிருக்கிறார்கள். என்னை கைது செய்த பொழுது இந்திய அரசாங்கம் யோக்கியதை அவர்களுக்கு புரிந்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெரும் வேலையை செய்ததற்காக இந்திய அரசை நான் பாராட்டுகின்றேன். இதைத்தான் நான் நீதிமன்றத்தில் சொன்னேன். நான் இந்த அரசாங்கம் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று நிரூபிப்பதற்காக யுஏபிஏ சட்டம் என் மீது பாயும் என்றால் அந்த சட்டத்தை அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிதான் நான் பதிவு செய்தேன். இதே பதிவுதான் நான் எனக்கு 124 ஏ பிரிவிலே நான் பெரியார் சிலைக்கு மாலை அளிவித்ததற்காக தேச துரோகி என்று நீங்கள் பட்டம் கொடுத்தீர்கள் என்றால் இந்த அரசு ஒரு கருத்துரிமைக்கு எதிரான அரசு என்று நிரூபிப்பதற்கு இந்த வழக்கே சாட்சியமாக இருக்கும் என்றால் அந்த தண்டனையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்றுதான் சொல்லுகின்றேன். இந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவதற்கு நாம் எத்தனை முறை சிறை சென்றாலும் அதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கின்றோம். அதில் எந்த தயக்கமும் இல்லை. எத்தனை வழக்கு போடணும் அது தயாராக தான் இருக்கிறோம். இதை பற்றி அஞ்சி கெஞ்சி நிற்பதற்கு நாங்கள் அணியமாகவில்லை. ஏன்னால் நீ அயோக்கியன் என்று சொல்லுவதற்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் எங்களுக்கான ஆயுதமாக நாங்கள் பார்க்கின்றோம். உன்னை அம்பலப்படுத்துகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றோம். இந்த இடத்தில் தான் மாணவர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரும் பொறுப்பு இருக்கிறது. மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இன்று திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறது என்றால் மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஒரு வரலாற்று திருப்பு முனையை உருவாக்கியது. அப்படியான போராட்டங்களை உருவாக்கிய மாணவர் சமூகம் இன்று அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திரமாக சிந்திக்க கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகள் வருகின்றன. அந்த மாணவர்களுடைய அரங்குகளிலே அரசியல் உரிமையை பற்றி பேசுவதற்கான தடை இருக்கிறது என்றால் அந்த தடையை உடைக்க வேண்டிய பொறுப்பு மாணவர்களாக நமக்கு இருக்கிறது. நாம் எப்பொழுது வேண்டுமானால் கல்வி கற்றுக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. இந்த கல்வியை வைத்துக் கொண்டு இந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படியான வேலை வாய்ப்புகள் இந்த அரசாங்கம் உருவாக்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 700,000 வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன என்று மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு பட்டியலில் சொல்லுகிறார்கள். ஆக வேலை வாய்ப்பை குறைக்கின்ற வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பட்டய படிப்பு எப்போ வேணுமானும் படித்துக் கொள்ளலாம், ஆனால் சுதந்திரத்தை இழந்து விட்டோம் என்றால் திரும்ப மீட்டெடுப்பது என்பதிலே மிகப்பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இன்றைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதுதான். இல்லை என்றால், இங்கே கருத்துரிமை இல்லை என்றால், பேச்சுரிமை இல்லை என்றால், சுதந்திரமாக சிந்திப்பதற்கு உரிமை இல்லை என்றால், இது சுதந்திர நாடு இல்லை என்ற அர்த்தம். நாம் எல்லாம் அடிமையாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாக மாறிவிடுகிறது. இல்லைனால் நம்முடைய சுயமரியாதையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் வரலாற்றில் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். மே 17 இயக்கம் என்ற பெயரை நாங்கள் ஏன் வைத்தோம் என்றால், தன்னுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உரிமைக்காக ஒரு இன மக்கள் போராடி ஒரு இனப்படுகொலை சந்தித்தார்கள். ஆனால் இனப்படுகொலை சந்திக்கும் பொழுதும் கூட அவர்கள் தங்கள் கோரிக்கையை விட்டு கொடுக்கவில்லை. தமிழீழ மக்கள் தங்கள் விடுதலை கோரிக்கை எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எந்த முனையிலும் அவர் முள்ளிவாய்க்காலையில் முற்றுகை இடப்பட்ட பொழுதிலும் கூட விடுதலை கோரிக்கையை அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த இடத்துல உறுதியாக நின்றார்கள். முள்ளிவாய்க்காலை முற்றுகையிடப்பட்ட அந்த தினத்திலே அவர்கள் நாங்கள் விடுதலை கோரிக்கை கைவிடுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் அவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அம்மக்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் செத்தாலும் சாவமே ஒழிய முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் முடிந்து போனாலும் ஒழிய எங்கள் விடுதலை கோரிக்கை இந்த முழக்கம் ஒருபொழுதும் முடிந்து விடாது என்று சொன்னார்கள். அதனால் தான் மே 17 இயக்கம் என்ற அந்த பெயரை வைத்தோம் நாங்கள். அந்த முழக்கம் நம் நினைவில் இருக்க வேண்டும். உயிரை துச்சமாக மதித்தவர்கள் அவர்கள், விடுதலையை தங்களுடைய கொள்கையாக முன்னிறுத்தியவர்கள் அவர்கள். அந்த வாழ்க்கை முறைதான் நம்மை வழிநடத்துகின்ற முறையாக இருக்கும். இது போன்ற வீணர்களினுடைய ஆட்சிக்கெல்லாம் அடிபணிந்து நிற்பது நமக்கான வேலை இல்லை. அது தமிழனுடைய அழகும் அல்ல. இந்தியாவிலே பாஜகவிற்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்து வருகிறது. இந்த இந்துத்துவ கும்பல்களின் கொட்டத்தை அடக்குகின்ற அதிகாரமும் அறிவும் அரசியலும் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்துத்துவத்தை எதிர்த்த வரலாறு என்பது இன்று நேற்று அல்ல,
2500 வருடங்களாக இருக்கக்கூடிய வரலாற்றின் தொடர்ச்சியிலே நின்று கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சண்டை வெறும் பாஜகக்கு எதிரான சண்டை அல்ல, இது வைதிகத்திற்கு எதிரான சண்டை, ஆரியத்திற்கு எதிரான சண்டை, அந்த பார்ப்பனியத்துக்கு எதிரான சண்டை, அந்த இந்து மதத்திற்கு எதிரான சண்டை. நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. தமிழ இந்துவா இருந்தானால் இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஏன் அன்னைக்கு போயிருக்க வேண்டியதானே? இன்றைக்கு இந்துக்கள் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இலங்கையிலே ஈழத்திலே தமிழர்களினுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றனவே, கேள்வி கேட்டானா? இலங்கை அரசு நட்பு நாடுன்னு சொல்றான். அது ஒரு பௌத்த அரசாக இருந்தாலும் சரி, சிங்கள பேரினவாத பேசுபவராக இருந்தாலும் சரி, அவர்களை தனது நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கம், இந்துக்கள் என்று தமிழர்கள் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற இந்த கும்பல்கள் இங்கே கத்தினாலும் கூட கதறினாலும் கூட தமிழீழ தமிழர்களை காப்பாற்றுவதற்காக இந்த மோடி அரசாங்கம் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? தமிழன் இந்து இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழன் இந்து இல்லை, இதை உரக்க சொல்ல வேண்டும். இதை சொன்னதற்காக தான் எனக்கு வழக்கு போட்டிருக்காங்க. தமிழன் இந்து இல்லைன்னு சொன்னதற்காக ஒரு வழக்கு தாம்பரம் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னால், அன்றைக்கு என்ன பேசிட்டு போன எனக்கு மறந்து போயிடுச்சு, அதை மிக கவனமாக குறிப்பிடுத்து ஆவணப்படுத்திருக்கிறது காவல்துறை. அதற்காக காவல்துறைக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா தமிழர் இந்து இல்லைன்னு சொன்னதுக்கு ஆவணமாயிருச்சு இல்லையா, ஒரு அரசாங்க ஆவணமாயிருக்கு இல்லையா, அது எனக்கு போதும். அதுக்கு எத்தனை முறையான வழக்கு போட்டீங்கன்னா எனக்கு ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கின்றேன். அதில் அயலோ கல்லூரியில் பேசியதற்கு நீ வழக்கு போடுகிறீர்கள் என்றால் நான் இன்னும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் தயாராக இருக்கின்றேன். ஏன்னால் தமிழன் இந்து இல்லை என்று சொல்லுவதற்கு பல்வேறு ஆதாரங்கள் தத்துவார்த்த ரீதியிலே இருக்கின்றன. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபடுகின்ற தளத்திலே ஒரு மசூதிக்குள்ளரே அந்த வழிபாட்டு தளத்தில் போய் கும்பிடுவதற்கோ அதை வந்து நீங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை இமாமாக இருப்பதற்கோ எந்த முஸ்லீம் வேணால் போகலாம், அதுக்கு சாதி பிரச்சனை இல்லை, யார் வேணால் போகலாம், ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அவ்வளோதான். அதேபோல தான் கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களை யார் வேணால் போய் உட்காரலாம், யார் வேணால் அங்கே தலைமை பீடத்துக்கு போகலாம், அது அவர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் காஞ்சிபுரம் கோயிலோ சிதம்பரம் கோயிலோ இங்கே இருக்க கோயில் பார்த்தசாரதி கோயிலோ கபாலீஸ்வரர் கோவில்லையோ ஒரு இந்து என்று சொல்லக்கூடிய நம்ம போயிட்டு சாமியை தொற்ற முடியுமா, பூஜிக்க முடியுமா, அதுக்கு மந்திரம் சொல்லிட முடியுமா? முடியாது. அந்தந்த மதத்துக்கார் அந்தந்த கோயிலில் போக முடியும் சொன்னால் இன்னொன்று சேர்த்து பார்க்கணும், அடுத்தவன் கோயிலில் இவன் போய் பூசாரி ஆக முடியாது. ஒரு இஸ்லாமியர்களுடைய கோவிலில் போய் ஒரு கிறிஸ்தவர் வந்து இமாம் ஆயிட முடியாது. ஒரு மசூதியில் போய் ஒரு கிறிஸ்தவர் வந்து எப்படி இமாம் ஆக முடியாதோ அதே போல் சர்ச்சில் போய் இவர் ஃபாதர் ஆயிட முடியாது. அது மாதிரி தான் இந்து கோயில நம்ம ஆக முடியாதுன்னா நம்ம இந்து இல்லைன்னு தானே அர்த்தம், வேற என்ன இருக்கு? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நீயே சொல்லிட்ட உன் கோயில நாங்கெல்லாம் பூசாரி ஆக முடியாதுன்னா நாங்க உன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், இந்த தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்களுக்கென்று வழிபடுகின்ற முறை இருக்குது. எங்கள் முன்னோர்களை நாங்கள் வணங்குகின்றோம், கும்பிடுகின்றோம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு தண்ணி ஊத்துறோம், பூ வைக்கிறோம், படையல் போடுறோம், அதை செஞ்சுட்டு போறோம். அதான் எங்களுடைய சாமி. ஓ சாமி மாதிரியை தொட்டா தீட்டு சாமி, நான் தொட்டா சாமிக்கு காய்ச்சல் வந்துருக்கிற கதையெல்லாம் எங்கள் சாமிகிட்ட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இந்துத்துவ கருத்தியலை, வைதீக கருத்தியலை, ஒரு ஆரிய கருத்தியலை நம்ம மேலே திணிக்கின்றதுக்கு காரணம் ஒன்று தாங்க, அவனுக்கு மதத்தை வளர்த்தணுன்ற ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம் சொத்தை கொள்ளையடிக்கணும், நம் நிலத்தை கொள்ளையடிக்கணும், நம் பண்பாட்டை முழுவதுமாக அவன் அடிமைப்படுத்திட்டானால் அதற்கு பிறகு நம் சொத்துக்களை கொள்ளையடிக்க நம்ம அடிமையாக்கிடலாம், நம் உழைப்பை சுரண்டலாம். மதம் என்பதை வளர்த்துவதற்கு, மதம் என்பதை வெறியாக மாற்றுவதற்குமான நோக்கம் ஒன்று தான். அது சாமி கும்புற விஷயம் இல்லை, இன்னொருத்தர் அடிமையாக்கக்கூடிய விஷயம். அவனை அடிமையாக்கி அவனை சுரண்டி அவனுடைய சொத்துக்களை திருடுகின்ற விஷயத்துக்கு தான் ஒருத்தர் மதவெறியை பயன்படுத்துவான். அதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் கடவுள் மேலே பக்திக்காக இந்த வேலையெல்லாம் செய்யலை, ஏன்னா கடவுளுக்காக பக்தியில் செய்கிறானா கோயிலுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கா நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆகவே தோழர்களே, இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது நம்முடைய உரிமைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறார்கள். அதற்காகத்தான் கருத்துரிமையை மறுக்கிறார்கள் என்றால் கருத்துக்களை பேசினால் மக்கள் விழிப்புற்று விடுவார்கள். அந்த விழிப்புற்றலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. அதை தடுத்து நிறுத்துகின்ற வேலை மாணவர்களிடத்தில் இருக்கிறது. மாணவர்கள் எழுந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும், இல்லை என்றால் இந்த நாடு மாடுகளிடத்திலே அடிமையாகி போய்விடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.